والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والاخره واعد لهم عذابا مهينا قال النبي صلى الله عليه وسلم فوالذي نفسي بيده لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. துல்காய்தாவின் இறுதி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். உலகமெங்கும் மக்கள் மக்காவை நோக்கியும் மதீனாவை நோக்கியும் தல்பியா கூறியவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லியவர்களாக மக்கள் அணி அணியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஜும்மாவிலே நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் எத்தகையது, சஹாபிகள் அவர்களுக்கு எத்தகைய கண்ணியத்தை கொடுத்தார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எவ்வாறு கண்ணியப்படுத்தினான், அவர்களினுடைய கண்ணிய குறைவுக்கு இழுக்காக நடந்தவர்களை அல்லாஹ் எப்படி நடத்தியிருக்கின்றான் என்று இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அதை மீண்டும் பகிர்ந்து நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கும் ஈமானில் உரம் ஏற்றுக் கொள்வதற்குமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், அல்லாஹுவையும் ரசூலையும் சொல்லாலும் செயலாலும் வேதனைப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துன்யாவிலும் ஆகிரத்திலும் கேவலமான வேதனையை கொண்டு அல்லாஹ் பிடிப்பான் என்று சொல்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பாவிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது வேதனை தரக்கூடிய அதாபு என்று சொன்ன ரப்பு, தன்னுடைய ஹபீபு விஷயத்தில் தலையிடக்கூடியவர்களை சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆயத்தின் முடிவும் பலவிதமான அர்த்தங்களை புதைந்திருக்கின்றன. நாம் நினைப்பின்றோம் சமியம் பசீரா இன்னல்லாஹ அலா குலி ஷையின் கதீர் எல்லாம் அல்லாஹ்வுடைய புகழான வார்த்தை தான் என்று, அப்படி அல்ல. வேதனை தரக்கூடிய அதாபு என்பது வேற, கேவலமான வேதனை என்பது வேற. ஆக பாவிகளை குறித்து சொல்லும் பொழுது வேதனை தரும் அதாபு என்று சொன்ன ரப்பு தன்னுடைய ஹபீபை சொல்லாலும் செயலாலும் நோவினை படித்தவர்களுக்கு கேவலமான வேதனையை தருவேன் என்று அதாபம் முஹீனா என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், அதுவும் துன்யாவிலேயும் அவர்களுக்கு அந்த வேதனை உண்டு. அல்லாஹ்வுடைய சாபமும் முனிவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த கண்ணிய குறைவாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் மக்கள் அனைவரை விடவும் நான் உங்களுக்கு நேசமாகாதவரை உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் எத்தகையது? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே ஹஜ்ஜ் செய்து விட்டு தன் தலைமுடி களைந்து தன்னுடைய முடியை எடுத்து களைந்த முடியை எடுத்து சஹாபிகளிடம் கொடுத்து கஸ்ஸி முகம் இதை பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். பெருமானானின் ரோமத்தை எடுத்து
சஹாபிகளுக்கு பங்கு வைத்து கொடுங்கள் என்று பெருமானார் சொல்கின்றார்கள் என்றால் பெருமானாரின் ரோமத்திற்கு கூட மரியாதையும் மதிப்பும் உண்டு. அது மாத்திரமல்ல, இன்றும் உலகத்திலே பல்வேறு இடங்களில் மாணவியின் புனித ரோமம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அது மாத்திரமல்ல, அந்த ரோமம் யாரிடம் இருந்து யார் பெற்றார், அவருக்கு கொடுத்தது யார், அவருக்கு கொடுத்தது யார் என்ற சனது சான்றிதழ் ஆவணப்படுத்தப்பட்ட ரோமத்திற்கு கூட இப்படி ஒரு சரித்திர சம்பவம் உலகத்தில் எந்த மனிதருக்கும் இல்லை என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமத்திற்கு கூட அந்த மரியாதையும் மதிப்பும் உண்டு என்பதை உலகத்தின் வரலாறு நமக்கு வைர வரிகளால் பதித்து காட்டுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு வசனங்களில் அவருடைய கண்ணியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். மாணவியை முந்த வேண்டாம், பெருமானாரின் சப்தத்தை விட உங்களுடைய சப்தம் உயர்ந்து விட வேண்டாம். சஹாபிகள் பெருமானாரின் கதவை தட்டும் பொழுது தன் கரங்களால் தட்டுவதில்லை. ஹதீஸிலே வருகின்றது, தன்னுடைய நகங்களால், நகத்தின் நுனிகளால் தட்டுவார்கள். அவ்வளவு மரியாதையை சஹாபிகள் ஏற்படுத்தினார்கள். அந்த சஹாபிகள் ஈமான் கொள்ளுவது போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், ஆமீனூ கமா ஆமனன்னாஸ் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், பெருமானாரின் கண்ணியத்தை குலைத்தவர்களுக்கு எத்தகைய இழிவான வேதனையை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. பெருமானாரை பார்த்து மஜ்னூன் என்று, பைத்தியக்காரன் என்று சொன்னவனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கலமிலே 9 விதமான அவனது குற்றங்களை பகிரங்கப்படுத்துகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிக்கினங்களாக இருந்தாலும் முனாஃபிக்கின்களாக இருந்தாலும் குற்றங்களை பகிரங்கப்படுத்துவதில் அவன் மறைக்கக்கூடியவனாகவே இருப்பான். முனாஃபிக்கீன்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள், இவர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பகிரங்கப்படுத்தவில்லையே, ஒரு சிலரை தான் பகிரங்கப்படுத்தினான். ஆனால் பெருமானாரை மஜ்னூன் என்று சொன்னதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 9 விதமான அவனது குற்றங்களை பகிரங்கப்படுத்தினான். அவன் பொய் சத்தியம் செய்யக்கூடியவன், அவன் கோல் சொல்பக்கூடியவன், அவன் புறம் பேசக்கூடியவன், அவன் நன்மையை தடுப்பவன், எல்லை மீறுபவன், பாவம் புரிபவன், கல் நெஞ்சுக்காரன் என்றெல்லாம் சொல்லி வந்த ரப்பு உதில்லிம் பஅத தாலிக ஸனீம், அவன் பிறப்பால் ஈனன், அவன் தவறான வழியில் பிறந்தவன் என்று குற்றங்களை மறைக்கக்கூடிய ரப்பு அவனுடைய குற்றத்தை பகிரங்கப்படுத்துகின்றான் என்றால், தன்னுடைய ரப்பு தன்னுடைய நபியின் விஷயத்தில் அவன் கண்ணிய குறைவாக நடந்தால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கேவலமான முடிவை தருவான் என்பதற்கான சான்று இது. இன்றைய காலகட்டத்தில் நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், இன்னா தஃபைனாக்கல் முஸ்தஹசியின், நபியே உன்னை பரிகசிப்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலையாக நபித்துவத்தை எடுத்துரைத்த பொழுது முதல் முதலில் பெருமானாரை சபித்தவன் அபு லஹப். உலகம் உள்ளளவும் அவனை சபிக்கும்படி அல்லாஹ் திருமறையில் இறை மறை வசனத்தை இறக்கினான், தப்பத் யதா அபி லஹப், தப்பத் யதாக்க அலி ஜமாஅத்தனா அலி ஹாதா, உன் கரங்கள் நாசமாகட்டும் என்று மண்ணை அள்ளி போட்டு இதற்காகவா எங்களை கூட்டினாய் என்று ஏசிய அபூலஹையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை, அல்லாஹ் வேத வரியை இறக்கினான். எத்தனையோ பேர்கள் பெருமானாருக்கு நோவினை கொடுத்தார்கள், ஆனால் கண்ணிய குறைவாக நடந்த வார்த்தையின்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் உள்ளளவும் அவனை சபித்துக் கொண்டே இருக்குமாறு வசனத்தை ஏற்படுத்தியது மாத்திரம் அல்ல, தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு அபி லஹப் பெருமானாரின் புதல்விகளை மனமுடித்திருந்த அவர்களை விவாகரத்து செய்து விடுமாறு சொல்லிவிட்டான். விவாகரத்தும் செய்து விட்டார்கள். அதிலே ஒருவன் விவாகரத்து செய்தது மாத்திரமல்ல, பெருமானார் முன் சென்று பெருமானாரை வசைபாடி, இறைவனை வசைபாடி, இறை மறையை வசைபாடி விட்டு தவறான வார்த்தைகளால் அமில வார்த்தைகளை கொட்டிவிட்டு வந்தான். தன்னை பற்றி என்ன சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். தன்னுடைய ரப்புடைய விஷயத்திலும் தன்னுடைய இறை மறை விஷயத்திலும் அவன்
தகாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லித்து அலைஹி கல்பம் மின் கிலாபிக், உனது மிருகங்களில் ஒரு மிருகங்களை அவன் மீது சாட்டுவாயாக என்று சொன்னார்கள். அபூ லஹபுடைய மகன் சென்று தன் தந்தையிடம் சொன்னான், நான் பெருமானாரை கடுமையாக திட்டிவிட்டு வந்துவிட்டேன். அன்று அவர்கள் ஷாமுக்கு வியாபாரமாக சென்று கொண்டு செல்ல வேண்டிய பொழுது அதற்கு பெருமானார் என்ன சொன்னார்கள், முகம்மது என்ன கூறினார் என்று அபூ லஹபு கேட்டான். முகம்மது என் மீது ஒரு மிருகத்தை சாட்டுவாயாக என்று சொன்னவுடன் அபூ லஹபு பயந்து விட்டான். அவர் சொன்னால் நடந்துவிடும் என்று எதிரிக்கும் தெரிந்தது. ஷாமுக்கு செல்லக்கூடிய வியாபாரியிடம் சொன்னார், என்னுடைய மகனை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. போகும் வழியிலே ஒரு இடத்தில் ஓய்வு எடுப்பார்கள். அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய இடத்தில் ஒட்டகங்களை சுற்றி அமைத்து, தன்னுடைய வணிக பொருட்களையும் அரண் போல் அமைத்து, அதற்கு அடுத்தால் போல ஒரு அரணாக அவர்கள் படுத்துக்கொண்டு மத்தியிலே அபூ லஹபனுடைய மகனை படுக்க வைத்தார்கள். பாதுகாப்பு அரண், அந்த இடம் மிருகங்கள் வாழக்கூடிய இடம் அல்ல. நடு இரவில் சிங்கம் வந்தது, படுத்திருக்கக்கூடியவர்களினுடைய ஒவ்வொரு வாயையும் முகர்ந்தது. பெருமானாரை இகழ்ந்த வாயின் துர்நாற்றம் அந்த சிங்கத்திற்கு தெரியும். அபூ லஹபினுடைய மகனை மாத்திரம் கடித்து கொதறி சின்ன பின்னமாக்கி சிதைத்து விட்டு சென்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் தலையிட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலேயே அவனுடைய படையிலிருந்து ஒரு படையை சாட்டி அவனை இழிவுபடுத்தி சாகடிப்பான் என்பதைத்தான் சரித்திரம் நமக்கு சான்று கூறுகின்றது என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஏசியவர்களுக்கும் பேசியவர்களுக்கும் பெருமானார் பதில் சொல்லவில்லை, அல்லாஹு பதில் சொல்கின்றான். ஆசிபின் வாயில் என்பவன் பெருமானாரினுடைய குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மரணித்த பொழுது எங்களுடைய தெய்வங்களை நீ நிந்திக்கின்றாய், அதனால் தான் உனக்கு வாரிசுகள் அழிந்து போகின்றன, நீ வாரிசு அற்றவன் என்று சொன்னவுடன் பெருமானார் பதில் ஏதும் சொல்லவில்லை. அல்லாஹ் வேத வரியை இறக்கினான், இன்னா அழ்த்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபத்தர், உன்னை திட்டியவன் தான் வாரிசற்றவன் நாதியற்றவன் என்றான். அவனுடைய வம்சாவளியே எங்க இருக்குது என்று தெரியவில்லை. அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிஸ் உலகத்தின் முடிவு நாள் வரைக்கும் தொடரும். அவருடைய வாரிசிலிருந்துதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக அழிவின் இறுதி அடையாளமாக வர இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியக்குறைவாக நடந்தவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலேயே கேவலப்படுத்துகின்றான் அதுதான் அந்த வசனம் கூறுகின்றது. அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு கேவலமான வேதனை இந்த உலகத்திலேயே உண்டு. அபூ லஹப் கரங்கள் நாசமானது மட்டுமல்ல, செல்வமும் செல்வாக்கும் மக்காவில் மதிப்பும் மிக்க வாழ்ந்தவனுக்கு என்ன நோய் என்றே தெரியாத ஒரு நோய் வந்தது. உற்றார்களும் உறவினர்களும் விரண்டு ஓடக்கூடிய துர்நாற்றம் எடுக்கக்கூடிய உடலிலிருந்து அவர்கள் அவனை தனியாக விட்டார்கள். செல்வமும் செல்வாக்கும் சரிந்தது, செத்தொழிந்தான். பிரேதத்தை அடக்குவதற்கூட உறவினர்கள் வரவில்லை. கூலி ஆட்களை, கருப்பின கூலி ஆட்களை வரவழைத்து நீண்ட கழிகளால் பிரேதத்தை தள்ளி குழியில் தள்ளி மூடின சரித்திரத்தை பார்க்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அதாபம் மொஹீனா, கேவலமான வேதனை இந்த உலகத்திலேயே உண்டு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியக்குறைவாக வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ சொற்களாலோ நினைவுகளாலோ நிந்திக்கக்கூடியவர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வாறு கேவலப்பட்டு ஒழித்தான் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கும் போது ஒட்டகத்தின் பிரசவ கழிவை கழுத்தில் தூக்கி வைத்த அந்த கைவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேரையும் பத்ர் களத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கருவறுத்தான். அபூ ஜஹல் சிம்ம சொப்பனமாக விளங்கிய மாபெரும் வீரன், அவனை கொன்றது முஆத் முஅவ்வித் என்ற இரண்டு சிறுவர்கள்.
அந்த இரண்டு சிறுவர்களும் மதீனாவாசிகள், அன்சாரிகள். அவர்களுக்கு அபூஜகல் யார் என்பது தெரியாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களிடம் அந்த இரண்டு சிறுவர்களும் வந்து கேட்டார்கள், இங்கே அபூஜகல் எங்கே இருக்கின்றார், நீங்கள் எதற்காக அவனை கேட்கின்றீர்கள் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த இருவரிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில் நமக்கு ஒரு பாடம். இன்னஹு யஷுப்பு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலை அவர்கள் கண்ணிய குறைவான முறையில் அவன் பேசினான். ஒன்று, நாங்கள் ஷஹீதாவோம் அல்லது அவனை கொன்றொழிப்போம். இருமாப்பிலும் ஆணவத்திலும் வாழ்ந்த அபூஜகலை ஒரு மாபெரும் வீரன் அளிக்கவில்லை. இரண்டு சிறுவர்கள் குதிரையின் காலை வெட்டினார்கள், கீழே விழுந்தவுடன் அபூஜகலை வெட்டினார்கள். இரண்டு பேரும் சென்று பெருமானாரிடம், உங்களில் யார் அபூஜகலை கொண்டது என்றவுடன், இருவரும் நாங்கள் தான் வெட்டினோம் என்றார்கள். இரண்டு பேருடைய வாள்களையும் பார்த்து நீங்கள் இருவருமே அவரை கொண்டிருக்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம், அவருடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடியது பாவ மன்னிப்புக்குரியது அல்ல. அதற்கு பாவ மன்னிப்பு கிடையாது. பெருமானாரினுடைய நேமத்திற்கு, அந்த ரஹமத்திற்கு நாம் நன்றி செலுத்தி விடவும் முடியாது. அல்லாஹ்விடம் நாம் தொழாமல் இருந்ததற்கான காரணத்தை சொல்லலாம், நோம்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லலாம், மாநபியின் கண்ணிய குறைவாக நடந்ததற்கு நீங்கள் காரணம் சொல்லி அல்லாஹ்விடம் இருந்து தப்பிக்க முடியாது என்று சொன்னது சாயிதர் அலி அல்லாஹு தாலான உஹதிலே ஷஹீதாகி மரண தருவாயில் இருக்கும் பொழுது. பெருமானாருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், எந்த காரணமும் நீங்க அல்லாஹ்விடம் சொல்ல முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபத்துல்லாஹ்விற்கே கிபிலாவாக ஆனவர்கள். ஃபதஹு மக்காவிலே உச்சத்தில் ஏறி பாம்பு சொன்ன சொல்ல பொழுது, கீழே நின்று சொன்னால் காபத்துல்லாவை முன்னோக்கலாம், காபாவின் உச்சியிலே இருக்கும் போது எதை முன்னோக்குவது? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எந்த திசையை நோக்கி பாங்கு சொல்ல வேண்டும்? மாநபி சல்லல்லாஹு அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நோக்கி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள். காபாவிற்கே கிபிலா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியை அருள்வதற்கும் வேதத்தை அருள்வதற்கும் 40 நாள் நோம்பிருந்து தூர் சீனா மலைக்கு வரச் சொன்ன ரப்பு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருள்வதற்காக குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு வா வாருங்கள் என்று சொல்லவில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் இருந்தால் போர்க்களத்தை தேடி வஹி செல்லும், போர்வைக்குள் இருந்தால் போர்வைக்குள் வகி செல்லும். யா ஐயுகல் முஸ்ஸம்மில், யா ஐயுகல் முத்தத்தில், போர்வை போத்தியவரே, வகிக்கும் கிபிலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை கண்ணியக்குறவாக நடைந்தவர்களுக்கு இத்தகைய கேவலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நசரானி ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்தான், அவனுக்கு நன்றாக எழுத படிக்க தெரியும் என்பதால் வஹியை நானும் எழுத வேண்டும் என்ற ஆசையில் அனுமதி கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதியும் கொடுத்தார்கள். கொஞ்ச நாளில் மீண்டும் நசரானியாகவே போய்விட்டான். அவ்வாறு நசரானியாக போனது மட்டுமல்ல, அங்கு போய் சொன்னான், நான் எழுதுவதைத்தான் வேத வரிகள் என்று முகம்மது கூறுகின்றார். அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன எழுதி கொடுக்கிறோம் அதைத்தான் அவர் வஹீன்னு சொல்றாரு, அதைத்தான் அவர் குர்ஆன் சொல்றார் என்று தவறான பிரச்சாரம் செய்தான் பெருமானாரினுடைய ஷஅனுக்கு இழிவானதாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தனிப்பட்ட முறையில் தன்னை வேதனை செய்தவர்களுக்கு பெருமானார் சபிக்கவில்லை. உஹதிலே தாயிஃபிலே கல்லடிபட்ட பொழுது மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரை புரட்டி விடவா என்று கேட்ட பொழுது கூட அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், அவருடைய பிச்சளங்கள் இஸ்லாம் ஆகும் என்றார்கள். ஆனது உஹதிலே பல் உடைக்கப்பட்டது, சபியுங்கள் என்றார்கள், நான் சபிப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல என்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் வணக்கத்திற்கோ அல்லாஹ்வின் வேத வரிக்கோ இழுக்கு ஏற்படுமானால் அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் சரித்திரம். இவ்வாறு வேதங்களை நாம் சொல்வதைத்தான் வேதமாக சொல்கின்றார் முஹம்மது என்று சொன்னவுடன், இதை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாது என்றார்கள்.
சிறிது நாள் கழித்து அந்த மனிதன் செத்து மடிந்தான். புதைத்து விட்டு வந்தார்கள். கபூர் அவனை காணி உமிழ்ந்து தூக்கி வீசியது. மீண்டும் புதைத்தார்கள், மீண்டும் தூக்கி வீசியது. மண்ணுக்கு தெரிகின்றது மாணவியினுடைய கண்ணியத்திற்கு இழுக்காக நடந்தவன் இவன் என்று மண்ணுக்கு தெரிகின்றது. மண் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே நிகழ்ச்சி, இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிந்த நிகழ்வுதான். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டார்கள், அடித்து துவம்சம் செய்யப்படுகின்றது. இஸ்லாத்தை விட்டு விடுவதற்கு இரத்த சகதியிலும் கூட அவர்கள் ஈமானை இழக்கவில்லை. அபு சுஃபியான் அப்பொழுது எதிரியாக இருந்தார். கழுமரத்தில் ஏற்றக்கூடிய நேரம், தொழுவதற்காக 2 ரக்காத் தொழுவதற்காக அனுமதி கேட்டார்கள். அதுதான் முதல் முன்மாதிரி. மரண நேரத்தில் 2 ரக்காத் தொழுவதற்காக விரைவாக தொழுது முடித்தார்கள். சொன்னார்கள், மரணத்திற்கு பயந்து தொழுகையை நான் நீட்டுகின்றேன் என்று நீங்கள் எண்ணாவிட்டால் நான் நிதானமாக தொழுதிருப்பேன். நான் மரணத்திற்கு அஞ்சுபவன் அல்ல. அந்த உறுதியை பார்த்து எதிரிகளே திகைத்தனர். அபு சுஃபியான் கேட்டான், இந்த கழுமரத்தில் ஏற்றுவதற்கு காரணமான உங்கள் முகமதுவை இந்த இடத்தில் வைத்துக் கொண்டால் நீ புரிந்து கொள்வாயா என்று சொன்ன பொழுது குற்றுயிரும் இரத்த சகதியில் இருக்கக்கூடிய ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலும் சொன்னார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் முள் தைப்பதை கூட நான் புரிந்து கொள்ள மாட்டேன். அபு சுஃபியான் அப்பொழுது சொன்ன வார்த்தை தான், முகம்மதுவை முகம்மதின் தோழர்கள் அன்பு வைத்தது போல இந்த உலகத்தில் யாரும் யாரின் மீதும் அன்பு வைக்கவில்லை என்று எதிரியாக இருந்த பொழுது சொன்ன தரச்சான்றிதழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கழுமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது, எதிரிகள் காவலுக்கு இருக்கின்றார்கள், விரேதத்தை எந்த பருந்துகளும் தீண்டவில்லை, துர்நாற்றமும் வரவில்லை. என்னுடைய தோழரினுடைய உடலை எடுத்து வந்து நல்லடக்கம் செய்ய வேண்டும், யார் வருகின்றார் என்று சொன்ன பொழுது 2 சஹாபிகள் அதற்கு முன் வந்தனர். எதிரிகளின் அயர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உடலை அதிலிருந்து எடுத்தனர். வெதுவெதுப்பான உஷ்ணம் அவருடைய உடலில் இருந்தது. 40 நாட்கள் ஆகிவிட்டது. இரத்தமும் வெதுவெதுப்பாக வடிந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜனாசாவை தூக்கிக் கொண்டு குதிரையில் வேகமாக ஓடும் பொழுது எதிரிகள் பார்த்து விட்டனர். ஒரு ஜனாசாவையும் வைத்துக் கொண்டு எதிரிகளில் விழுந்து தப்ப முடியாது என்பதற்காக அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை ஒரு புதருக்குள் மறைத்து விட்டு இவர்கள் மறைந்து விட்டனர். எதிரிகள் எல்லாம் திரும்பி போனவுடன் அந்த புதருக்குள்ளே தேடி பார்த்த பொழுது ஹுபைப் ரலியல்லாஹுனுடைய ஜனாசாவை காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை சொன்ன பொழுது பூமி அவர்களை வரவேற்று வாங்கிக் கொண்டது. ஒரு ஜனாசாவை தூக்கி எறிந்தது, ஒரு ஜனாசாவை பூமியே தான் விரிந்து அவர்களை வாங்கிக் கொண்டது என்றால் ஈமானுடைய வெளிச்சம், ஈமானுடைக்கு ஆதார சுருதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அபூஜஹல் கூறினான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்கள் இங்கு கஅபாவிலே தொழ வருவார்கள், அவருடைய பிடரியில் நான் மிதிப்பேன் என்றார். எதிரிகள் எல்லாம் அந்த காட்சியை பார்ப்பதற்காக ஆவலோடு நிற்கின்றார்கள். அவன் வருகின்றான். பெருமானாரை மிதிப்பதற்கு வந்தவன் எந்த வேகத்தில் வந்தானோ அந்த வேகத்தில் திரும்பினான். அவனுடைய தோழர்கள் கேட்டார்கள், என்ன பிடரியில் மிதிப்பேன் என்று சொன்னாயே? இல்லை, ஒரு பயங்கரமான மிருகம் புலி என் மீது பாய்வதற்கு தயாராக இருந்தது என்று எதிரி சொன்ன வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவர்களுடைய கண்ணியத்தை குறைப்பவர்களுக்கு அல்லாஹு பொறுப்பேற்றுக் கொண்டான். அவர்களை இந்த உலகத்திலேயே கேவலப்படுத்திய சரித்திரத்தை தான் நாம் குர்ஆன் முழுக்க பார்க்கின்றோம் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கண்ணியம் அத்தகையது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய தகப்பனார். அவரிடம் கேட்டார்கள், ஆனால் கிட்டத்தட்ட ஒத்த வயசு, நீங்கள் வயதில் மூத்தவரா அல்லது பெருமானார் மூத்தவர்களா என்று, ஹூ அக்பரு மின்க, உங்களை விட அவர்கள் பெரியவரா நீங்கள் பெரியவரா என்ற கேள்விக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்த பதில், அந்த கண்ணியம் அதில் தெரிகின்றது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட பெருமானார் தான் பெரியவர், உண்மையிலே பெரியவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். ஹுவா அக்பரு மின்னி, என்னை விட பெரியவர் பெருமானார் தான், நான் அவர்களுக்கு முன்னால் பிறந்து விட்டேன். அந்த வார்த்தையில் கூட அக்பர் என்ற பெரியவர் என்ற வார்த்தையை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் மீது சேர்க்கவில்லை. இதுதான் சஹாபிகள் கொண்ட ஈமான் என்பதை பார்க்கின்றோம். ஆக இன்றைய சூழ்நிலையில் அவர்களுக்கு பெரும் என்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சோனத்து பட்டிலே அவர்களுடைய உருவத்தை காட்டி இந்த பெண்ணை நீங்கள் மணமுடிக்க வேண்டும் என்று சொன்னது அல்லாஹினுடைய உத்தரவு தான். தன்னுடைய இளம் வயதில் அவர்கள் விதவியான ஹதீஜாவை 40 வயது தன்னை விட மூத்த பெண்ணை முடித்தார்கள். அதற்கும் காரணங்கள் உண்டு. தனது 53 வயதில் அன்னை ஆயிஷா சித்திகாவை அவர்கள் மணமுடித்ததின் காரணம் 2040 ஹதீஸ்களை அன்னை ஆயிஷா சித்திகா மூலமாதான் இந்த இஸ்லாம் பெற்றிருக்கிறது. அவ்வளவு மனன சக்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் காரணத்திற்காக மணமுடிக்க வேண்டும் என்றிருந்தால் தன்னுடைய இளமையில் அவர்கள் அன்னை ஆயிஷாவை மணமுடித்திருக்க வேண்டும். இல்லறத்தினுடைய பல சட்டதிட்டங்கள் எல்லாம் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களின் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தது. அபாரமான மனன சக்தி. ஒரு ஆளினுடைய தலைமுறைகளை அவர்கள் மாதிரி சொல்லக்கூடியவர்கள் யாரும் அல்ல. அதே மாதிரி பாகப்பிரிவினை சட்டங்களை எந்த விதமான எழுத்துக்களும் இல்லாமல் எத்தகைய சிக்கலான பாகப்பிரிவினைகளை என்றாலும் கேட்டவுடனேயே அவர்கள் சரியாக சொல்வார்கள். நாள் முழுக்க நாம் இருந்து கணக்கு போட்டால்தான் அப்படி போட முடியும். கலீஃபாக்களுடைய ஆட்சியிலே அமைச்சகரத்தில் சட்டம் ஒன்றை ஏற்றுவதற்கு அவர்கள் அந்த சட்டத்தை சொல்லி அது அன்னை ஆயிஷா சித்திகா அவருடைய மேற்பார்வைக்கு சென்ற பின் அவர்கள் ஒப்புதல் அளித்த பின்புதான் அந்த சட்டம் பாஸ் ஆகும் என்றால் அந்த அளவுக்கு அபாரமான அறிவாற்றல் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அம்மா, இவர்கள் எல்லாம் வெவ்வேறு கோணத்தில் சிறந்தவர்கள் என்றால் அறிவு திலகம் என்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. தீனினுடைய 2/3 அன்னை ஆயிஷாவிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு திருமணத்திற்கும் ஒரு அரசியல் காரணம் உண்டு. அந்த அரசியலின் மூலமாக இஸ்லாம் வளர்வதற்கும் இஸ்லாம் உத்வேகம் அடைவதற்கும் அது காரணமாக அமைந்ததே தவிர தன்னுடைய ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகுதல் வரைக்கும் அவர்கள் எந்த திருமணமும் அவர்கள் முடிக்கவில்லை. எங்கெல்லாம் ஒரு சப்தம் கேட்டதோ அங்கெல்லாம் ஒரு திருமணத்தை முடித்தார்கள். அந்த இனங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தன. இப்படித்தான் பல்வேறு திருமணங்களினுடைய அரசியல் நோக்கமும் இஸ்லாத்தின் வளர்ச்சியின் நோக்கமுமாக அது இருந்தது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவதூறுக்கு ஆட்பட்ட போது கூட பெருமானார் அமைதி காத்தார்கள், அல்லாஹ்விடமிருந்து வகி வரட்டும் என்று. அப்பொழுது ஆயிஷா சித்திகாவுடைய தகப்பனார் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பரும் கூட நபியும் கூட பாலிய சிநேகிதர், வகி வருவது வரைக்கும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானாருடன் இருக்கின்றார்கள், இது குறித்து ஒரு வார்த்தை கூட என் மகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற ஒரு வார்த்தை கூட அவர்கள் கேட்கவில்லை என்றால் நபியினுடைய கண்ணியத்தை அவர்கள் காப்பாற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாதமாக மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் தன்னை தனிப்பித்துக் கொண்டார்கள். வெளியிலே வதந்தி பரவிவிட்டது, பெருமானார் தன்னுடைய மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவியது. உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்க்க வருகின்றார்கள். பெருமானார் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு மஸ்ஜித் நபவியிலே இருக்கின்றார்கள். அனுமதி கேட்டார்கள், அனுமதி கிடைக்கவில்லை. 2வது முறையாக அனுமதி கேட்கின்றார்கள், 2வது முறையும் அனுமதி கேட்கவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மகள் ஹப்ஸா அவர்களும் ஹப்ஸா நாயகியும் பெருமானாரினுடைய பரிசுத்த மனைவிமார்களில் ஒன்று.
அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியிலே இருந்து சொன்னார்கள், என்னுடைய மகள் ஹப்சாவிற்காக பரிந்து பேசுவதற்கு நான் வரவில்லை. என்னுடைய மகள் நபியின் கண்ணியத்தை குறைப்பதாக இருந்தால் என் மகளை வெட்டி வீசிவிட்டு வருவேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சப்தத்தை கேட்ட பின்புதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அது நடந்த உரையாடல்கள் வேறு. ஆக பெருமானாரா தன்னுடைய பிள்ளைகளா என்றால், சத்திய சஹாபிகளுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம்தான் சிறந்தது என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அப்துல் ரஹ்மான் என்ற அபூபக்கருடைய மகன் பதிரிலே எதிர்களத்தில் இருந்தார். பின்பு இஸ்லாத்திற்கு வந்த பின்பு சொன்னார், பதிரிலே என்னுடைய வாளுக்கு நேராக நீங்கள் இருந்தீர்கள், என்னுடைய தகப்பனார் என்று நான் உங்களை விட்டு விட்டேன் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் உன்னை கவனித்திருந்தால் அங்கே உன்னை வெட்டி வீழ்த்திருப்பேன். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்ணியத்தை குலைப்பவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திலேயே கவலைப்படுத்தியிருக்கின்றார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உத்தம பத்தினி என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட பொழுது தொட்டில் குழந்தை பேசியது சட்டையின் முன்பக்கம் கிழிந்திருந்தால் யூசுஃபின் மீது தவறு இருக்கின்றது, பின்பக்கம் கிழிந்திருந்தால் ராணியின் மீது தவறு இருக்கின்றது. ஆக ஒரு குழந்தை பேசியது. அதே போன்று மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு அவர்கள் கர்ப்பமுற்று குழந்தை பிறந்த பொழுது தொட்டில் குழந்தையான ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பேசினார்கள், என் தாய் பத்தினி என்று. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் மீது அவதூறு கூறப்பட்ட பொழுது எந்த குழந்தையும் பேசவில்லை, அல்லாஹ் பேசினான் உத்தம பத்தினி என்று குர்ஆன் சான்று கொள்கிறது. உலகம் உள்ளளவும் அவர்களை சிறந்த உத்தம பத்தினி என்று பறைசாட்டிக் கொண்டே இருக்குமாறு மறையில் அல்லாஹு தஆலா நமக்கு காட்டி வைத்திருக்கின்றான் என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய ஈமானிய வெளிச்சம். அவர்களுக்கு அவருடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படும் பொழுது நமக்கு ரோஷமும் உணர்வும் வர வேண்டும். அதுதான் ஈமானுடைய அடையாளம். அநியாயத்தை கண்டு அமைதியாக இருப்பவன் ஊமை செய்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸாக்கியத்து அனில் ஹக்கி ஃபஹுவ ஷைத்தானுன் நஹரஸ். ஒரு அநீதத்தை கண்டு, ஒரு அழிச்சாட்டியத்தை கண்டு, ஒரு உறவு மீறுதலை கண்டு ஒரு மனிதன் நாவால், செயலால், சொல்லால், எழுத்தால் எதன் மூலமாகவாவது அதனுடைய எதிர்ப்பை நாம் பதிவு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் ஊமை செய்தான் என்று சொன்னது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உயிரை விடவும் மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அவருடைய பரிசுத்த மனைவிமார்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் அவர்கள் தாயாக இருக்கின்றார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கின்ற. அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய மேன்மையும் நாமும் நெஞ்சில் பதித்துக் கொண்டு அதற்காக நாம் நம்முடைய எதிர்ப்பையும் பதிவையும் காட்ட வேண்டிய சூழல் வந்துவிட்டு சாத்தாரிகள் அட்டூழியம் செய்து கொண்டு பாக்தாதிலே 40 நாள் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படவில்லை. தாத்தாரியளுடைய அட்டூழியம் இரத்த ஆறு ஓடியது. ஆலிம் ஒருவர் சிறு கூட்டத்தை வைத்து தன்னுடைய எதிர்ப்பை அவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தாத்தாரியளுடைய அரசி அங்கு வருகின்றாள். நீங்கள் மூமின்களா? ஆம். உங்களுக்கு வெற்றி தருவான் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறானா? ஆம், வாக்களித்திருக்கின்றான். இப்பொழுது வெற்றி பெற்றது நாங்கள் அல்லவா என்று அந்த ராணி கூறும் பொழுது அந்த ஆலிம் கூறிய பதில் இந்த நேரத்திற்கு பொருந்தும். அந்த ஆலிம் கூறினார், ஆடுகளை ஓட்டி வரக்கூடியவன் ஒரு ஓநாயை வளர்ப்பான். ஆடுகள் செதறி செல்லும் பொழுது அந்த ஓநாய் ஒன்று கூட்டும் அவர்களை. இப்படி எங்களை ஒன்று கூட்டுவதற்காக அல்லாஹ் உங்களை போன்ற ஓநாய்களை அங்கங்கு ஓலமிடச் செய்கின்றான் என்று அந்த ஆலிம் சொன்ன நிகழ்வு வரலாறிலே பதிவு செய்கின்றது. நாம் ஒன்று சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அனைவரும் ஒன்றுபட்டு நம்முடைய ஈமானை உரமேற்றுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபிக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.